மகராணி வந்திருக்கா பாருங்க. அவ மாமனார் வந்தது, அவள பட்டில் போட்டு பாராட்டுனது, சீரும் சிறப்புமா வாழ்றது எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன மகளை பார்த்த சந்தோஷத்துல வாயடிச்சு போயிருக்கீங்களா? ராசி, நீ படிச்ச புத்திசாலி, நீ இப்படி இப்படி தான் வாழணும்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்ங்கற அவசியம் இல்ல. முகத்துல அடிச்சப்பட நாலு கேள்வி கேட்டு அனுப்புறத விட்டுட்டு என்ன குழஞ்சு குழஞ்சு பேசுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. உன்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். ராசி, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுதுமா. இந்த கல்யாணத்துக்காக பாவம் அப்பா தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்திக்கிட்டு இருக்காரு, எல்லாருடைய ஏச்சியும் பேச்சையும் கேட்டுட்டு கூனி குறுகி போய் நிற்கிறாருன்னு நீ ஃபீல் பண்ற இல்லையா? இப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன் சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் தொடச்சு போட்டாச்சு. அப்படி ஏன் நீ வேணா அந்த வீட்டில் போராயிட்டு இருக்க? வர ஒரு குமரகுரு ஒன்றும் மோசமான ஆள் இல்லைம்மா. இஸ் அ குட் மேன். வேற ஆக்சுவலாக அவர் என்னுடைய ரசிகர். ஒரு என் ரசிகன் எப்படி தப்பானவனாக இருக்க முடியும்? சரி, அன்னைக்கு ஏதோ கோவப்பட்டாரு. ப்ராபப்ளி ஐ ஆல்சோ ப்ரொவோக்டு. அது அத்தோட சரியா போச்சு, அவ்வளவுதான். அதையே நீ மனசுல வச்சுக்கிட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லா பெண்களுமே ஒரு வீட்டில் 20 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு முள் மேல இருக்கிற மாதிரி இங்கே ஒரு அன்னீஸ்னஸ் இருக்கும். பட் அதுவே நாளடைவில் சரியா போய் அந்த வீட்டோடயே ஒன்றி போயிடுவாங்க. அதுதான் இயற்கை. அப்படியே பார்த்தாலும் அந்த வீட்டில் நம்ம என்ன கொடுமையாப்படுத்துறாங்க இல்லையே. அவங்க புள்ள அந்த குமரம் மேல அவங்க என்ன பாசத்தையும் மரியாதையும் காட்டுறாங்களோ அதே தான் உங்ககிட்ட காட்டுறாங்க. அப்புறம் நீ எதுக்கு வேணா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த போராட்டம் நீ எனக்காக என் சார்பில் செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ராசி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி ஒரு ரூமுக்கு வந்து பேசினேன்னு நினைவு இருக்கா? அன்னைக்கு எவ்வளவு தெளிவாக இருந்த நீ. ஆஹா, நம்ம ராசி இவ்வளவு மெச்சூரிட்டியோட பேசுறாளே, நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? எங்கம்மா போச்சு அந்த மெச்சூரிட்டி? இப்போ குழந்த மாதிரி நடந்துக்கிறியே. பாரு, புகுந்த வீட்டுக்கு நீ மட்டும் போகலை, என் பேரு, என் மரியாதை, என் கௌரவம் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்க. கொண்டு போன பொருளை வானா கைத்தவறி உடைக்கலாம், கொண்டு போன கௌரவத்தை உடைக்கூடாது இல்லையா? மாமனார் என்ன அவமானப்படுத்தினதா நீ நினைச்சீனா உன்னால நான் அவமானப்படலாமா? எப்போ உன் பேருக்கு பின்னாடி என் பேர் போய் உன் புருஷன் பேர் வந்ததோ அப்பவே நீ இந்த வீட்டு மகளுங்கிற அட்ரஸ் போய் அந்த வீட்டு மருமகளுங்கிற அட்ரஸ் வந்தாச்சு. அது இனிமே உன் குடும்பம். நீ அவமானப்படுத்துறது உன் குடும்பத்தை. நீ புத்திசாலி பொண்ணு, இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்க வேண்டாமா? உங்க மாமனார் வந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது என்னால் பதிலே சொல்ல முடியல. ஏன் குனிஞ்ச தலை நிம்மறவே இல்லை. நான் உங்க அம்மா யோசிக்கிறா, உன்னை நாலு அரை அரைஞ்சு கேள்வி கேட்காம ஏன் இப்படி பாசமாக பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு புரியல. இப்போ நீ ஜேகேபி பொண்ணு இல்லைம்மா, ஜட்ஜ் குமரகுருவோட மருமக பொண்ணு. நான் எப்படி கை நீட்டி அடிக்க முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு பசிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேனே. ஆ, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வீட்டுக்கு போய் மாமனார்கிட்ட மன்னிப்பு கேளு, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லு. நல்லபடியாக கொடுத்தா நடத்துமா? ஏதாவது பதில் சொல்றாளான்னு பாருங்க. உடம்பு புறா திமுரு. பாவம், சாப்பிடும் போது ஒண்ணு சொல்லாத. அழுத்தம் திருத்தமா மனசுல பதியுற மாதிரி புத்திமதி சொன்னீங்களே, காதல வாங்கிட்டாளாவ? Thank you.
தேங்க் யூ மா சாப்பாடு நல்லா இருந்துச்சு தேங்க் யூ பா என்ன பொண்ணிவ பசிடி பாவம் பசியா கொழுப்பு ஏங்களே உன் பையன் ஜேகேப் கிட்ட டிரைவர் வேலை பார்க்கறான் வார கடைசில டிராவல்ஸ்ல வேற சம்பாதிக்கிறான் உனக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுக்க வைக்கலையா இப்படி கிழிஞ்ச புடவை தச்சிட்டு இருக்கிய எல்லாம் உங்க குருமூர்த்தியால வந்த பெனைதான் பாண்டியனுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வை சக்காலத்து சண்டையில உனக்கு பட்டு புடவை பருப்பு சாதம் எல்லாம் கிடைக்கணும்னா அப்போ குருமூர்த்தி ஐடியா கந்தலாயிருத்துன்னு சொல்லு அதை ஏன் கேக்குற அரசன் குடுமைய பிடிக்கிறேன்னு நாவின வேலைக்கு போன கதையே ஆச்சு ஏங்களவே பண்ணினதான் பண்ணின மூத்தவள விரட்டுறதுக்கு ஒரு நல்ல முரட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிதான் அந்த புது செருக்கியும் இருப்பான்னு நினைச்சேன் இப்ப ரெண்டு பேருமே இழையிற ஆளுகள அவளுக்கு தலைய வலிச்சா இவ தலையில தடவி வைக்கிற முட்டா கிழவே நல்லா ஏமாந்துட்ட இந்த புது மருமக இருக்கால லலிதகுமாரி அவளை உன் பையன் பத்து வருஷமா வச்சுட்டு இருக்கான் என்ன ஏற சினிமா கதை சொல்ற சினிமால கூட இப்படி நடக்காது உன் பையன் சாமர்த்தியமா உன் தலையில எப்படி முழகா அரைச்சிருக்கான் பாத்தியா ஆமா ஐயா இந்த பாவி பைய அவ அப்ப மாதிரியே பிறந்திருக்கானே அழுத்துக்கிறத விட்டுட்டு அடுத்தது என்னன்னு யோசி குருமூர்த்தி உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு பாண்டியனுக்கு நல்லது பண்ணிட்டாரு ஆமா ஐயா நல்லா ஏமாந்துட்டேன் ஐயா நான் ஒரு ஐடியா தரவா ஒரு 50 ரூபாய் தான் கூட ஆமா நானே கிழிஞ்ச புடவை தச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் ஏங்கிட்ட 50 ரூபாய் கேளு பாவப்பட்டு சொன்னா சொல்லு இல்லன்னா கிளம்பு அப்போ நல்லது நடந்தா தர ஆமா இளைய விஷயம் மூத்தவளுக்கு தெரியாது இல்ல அந்த பிடாரிக்கு தெரியாத அப்ப தாளிச்சுடு மூத்தவகிட்ட தான் ஏமாந்துட்டான்ற விஷயத்த நான் உரைக்கும்படியா சொல்லு பத்தி வெயி பத்திக்கும் ரெண்டு பேரும் குடுமைய பிடிச்சி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்க கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க அதுல நீ குளிர் காஞ்சிக்கலாம் ஆமா நீ 50 ரூபாய் தானே கேட்ட நாளா அன்னைக்கு வா 100 ரூபாய் தரேன் இப்ப வந்த சோடு தெரியாம கிளம்பி போ ஆமா எதுக்கு நான் இந்த கிழிசெல்லாம் இனிமே தைக்கணும் ராகு தசையில வாழ்ந்தவனும் இல்ல ராஜா தசையில கட்டவனும் இல்ல ஏன் கழுவி சும்மா முணுமுணுக்கிற போய் கழுவி விடு கழுவி விடுன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்க்காம நம்ம முணுமுணுத்துட்டு இருக்க அடியே உன்னை நான் திட்ட போறேன் எதுக்கு திட்டணும் அடிபோடி குசும்பு குந்தாமணி என்னது ஏமாந்த செருக்கி பொம்பள நாக்கு அறுத்துடுவேன் அடி முட்டாளுக்கு பிறந்த முட்டா பொம்பள பொறுமைய சோதிக்காத சொல்லிட்டேன் புத்தி கட்ட கழுத இங்க பாரு மேல மேல போற அப்புறம் விளக்கு மாத்த எடுத்துருவேன் என்கிட்ட காட்டா தெரியும் உன் சாமர்த்தியத்தை ஏமாந்து போய் கோட்டை விட்டுட்டி அடி குசும்பு குந்தாமணி என்ன ஏமாந்துட்ட கேள்வி அடியே முட்டா பொம்பள உன் வாழ்க்கைய எப்படி பழி விடுத்துட்டு நடுத்தருவுல நிக்கிறியடி இந்தா சொல்றத முழுக்க சொல்லிட்டு அப்புறமா ஒப்பாரி வை அந்த தருதல பைய பிள்ளையும் அதான் உன் சக்காலத்தி லலித குமாரியும் புதுசா கல்யாணமானவங்களாச்சே சந்தோஷமா இருக்கட்டும் நான் தான் பகல் காட்சிக்கு அனுப்பி வச்சேன் உனக்கு நல்ல மனசுடி நீ நல்லது செஞ்சிருக்க ஆனா அவங்க அப்படி இல்லையே அடி பொசகட்ட பொம்பளை இந்த பைய பாண்டியன் இருக்கானே அவனுக்கும் அந்த லலித குமாரிக்கும் 10 வருஷம் பழக்கமா சரி மேல சொல்லு ஏண்டி உனக்கு அதிர்ச்சியா இல்லையா அடி அடி போடி பொசகட்ட பொம்பளை நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு புள்ள பெத்து குடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல அடி பப்பாட்டியா இருந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு போட்டியா இந்த வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கான் அந்த தருதல பைய இப்பதான் சுப்புனி ஐயன் வந்து சொல்லிட்டு போறான் பலபடன்னு சொல்லி முடிச்சிட்டியா போ போய் வீட்டை கழுவி விடுற வேலையப்ப அடிய அவனையும் அவளையும் சும்மா விடக்கூடாதுரி தாளிக்கணும் நல்லா தாளிக்கணும் நல்லா கருக கருக தாளிக்கணும் அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி அடங்காப்படாரி நீ வந்தாதான் அவளை அடிச்சு விரட்ட முடியும் அவளை அடிச்சு விரட்டினாதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் நீ ஒரு பொசை கட்டவ அவளை தாலி கட்ட வச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட ஆஹா இப்பவே கடுகு வெடிக்குது சுப்புனி ஐயர் சொன்ன யோசனை பலிக்கும் போல இருக்கு பட்டு புடவையும் பருப்பு சோறும் எனக்கு காத்துட்டு இருக்கு ஏமாந்துட்டியடா விஸ்வநாதா ஏமாந்துட்டியே
ஊருக்கெல்லாம் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியே, உனக்கு தெரியாம பார்த்து கல்யாணம் பண்ணி தெரியலடா. விஸ்வநாதா மடையா? விஸ்வநாதா பாரியால் ரூபவதி சத்ரு. எப்படி மறந்த? எப்படி மறந்த விஸ்வநாதா? எதுக்காக உங்க உருவத்தை பார்த்து நீங்களே புறமிட்டு இருக்கே? புலம்பா ரெடி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நேத்து ஆபீஸ்ல இருந்து வந்தா ஆத்துல உன்ன காணும். பதறி போய் குருமூர்த்திக்கு போன் பண்ணா, ஓ வீராவா அவ கமலியோட ஷூட்டிங் பார்க்க போயிருக்காளே அப்படிங்கிறார். கமலியோட நீயே ஷூட்டிங் பார்க்க போனேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய் ஆதிராஜ் பார்க்க தானே போன? அதுக்காக தான் போன. அந்த சீரியல்ல விஜய் ஆதிராஜ் ஒண்ணு ஹீரோ இல்ல, அருண் தான் ஹீரோ. அது யார் அருண்? புதுசா? விஜய் ஆதிராஜ் விட அழகா இருப்பானா? என்ன விட அழகா இருப்பானா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பேசுவேண்டி, பேசுவேன். ஏமாந்து போய் நிக்கிற? ஐயோ கேக்குறதுக்கே கர்ண கொடூரமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ ஒரு பேமாலம், உனக்கு ஒரே அளவும் தெரியாது. உங்க கமலியோட நீ ஷூட்டிங் போவ, அந்த அருண் உன்ன பார்த்து திரிப்பான். நீதான் பேமலமாச்சே, அவனை பார்த்து ஈன்னு இழிப்ப. சகப்பா இருக்க, மேக்கப் போடாமலே அழகா இருக்க. உன் அழகுல அவன் மயங்கிடுவான், ஆனா அது காட்டிக்க மாட்டான். அவன் மேல அனுதாபம் வர மாதிரி பேசுவான். நீ அனுதாபப்படுவ, பேமாலம். அவன் பேச்சுல மயங்கிடுவ. அவன் டெய்லி சீரியல் பாத்துருக்கீங்களே, இன்னைக்கு சினிமா போலாம்னு கூப்பிடுவான். வீட்டுல தெரியாத மாதிரி தொடுவான் பேமாலம். நானும் பேசாம இருப்பேன், தெரிஞ்சு தொடுவான். அப்புறம் இந்த காரு பங்களா ஏசி பணம் இதெல்லாத்தையும் காட்டி மயக்குவான் பேமாலம். நானும் மயங்கி போய் ஒரு நாள் அருணோட ஓடி போயிடுவேன். பாவம் இந்த விஸ்வநாதன் ஏமாந்து போய் நிப்பான். ஏய், நான் சொல்ல வேண்டியதுலாம் அச்சர விலகாம நீ சொல்ற? ஆமா புரிஞ்சுட்டேன். உங்களை ஆதியில இருந்து அந்த வரைக்கும் புரிஞ்சுட்டு இருக்கேன். இல்ல, உன் மனசுல உள்ளதெல்லாம் வெளியில வருது. போடா முட்டாள்னு திட்டணும் போல தோன்றது, ஆனா பண்பாடு தடுக்கிறது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? 31 வயசு வரைக்கும் காத்திருந்து காத்திருந்து சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தசாரதி கோவிலுக்கு துளசி மாலையை வாங்கி போட்டு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளியை கபாலீஸ்வரருக்கு வாங்கி போட்டு, வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில், வெள்ளிக்கிழமை முருகன் கோயில் போய் போய் வேண்டிட்டு காண கிடைக்காத தங்கமா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கே. உங்களை விட்டுட்டு நான் போவேனா சொல்லு. நீ எனக்கு தங்கமா கிடைச்சிருக்கே, அதான் கவலையா இருக்கு. என்ன பூட்டு? காட்ரேஜ் பூட்டு, நவுத்தால் பூட்டு, 7 லிவர் பூட்டு. வெடி வச்சாலும் உடையாது. எதுக்கு? மனுஷாளுக்கு மதில் காவல் இல்ல, மனசுதான் காவல். தெரியுமா? யாரோட டயலாக்? ஏதாவது அதிரடியா சொல்லணும் போல வாய் நமனமாங்கிறது, ஆனா பண்பாடு தடுக்கிறது. என்னதே வீடு பூட்டி இருக்க? யாரு? ஏய் நீ எங்க இருக்க? குரல் மட்டும் கேக்குதே. கசிக்கத்தி, நான் உள்ளதான் இருக்கேன். ஐயோ, நான் தான் மடத்தனமா வீடு பூட்டி இருக்கிறது தெரியாம தட்டின் இருக்க. நீ உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில ஏன் வீடு பூட்டி இருக்க? நான் இங்க ஓடி போயிடுவேணாம். அந்த அசடி என்ன வச்சு பூட்டிட்டு போயிடுது சித்தி. ஐயோ, அந்த மனுஷன் என்ன மனுஷனோட சேர்த்தி? அந்த அபிஷ்டு கடக்கறத விடு. என்ன விஷயம்? இன்னைக்கு ஷூட்டிங்க்கு டைரக்டர் வரலையா, அதனால ப்ரொடியூசர் டயலாகும் மாடுலேஷனும் சொல்லி கொடுக்கிறதுக்கு உன்னை அழிச்சுட்டு வர சொல்லி சொல்லியிருக்கார். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் தானே, அவன் என்ன ஆனா? அவனுக்கு ஒன்னால வேலை போயிடுது. அத சொல்லு. உன்னை உடனே கூட்டணும் சொல்லி காரை கொடுத்து அனுப்பியிருக்கார். இப்ப என்ன பண்றது? அப்படியா? நான் வராம இருந்தா எப்படி? இந்த மீராவுக்கு அங்க என்ன ஒரு ராஜா உபஜா நடக்கிறது? இரு வரேன். புருஷன் கடங்கார இந்த மாதிரி வந்தா விக்க விக்க அழுவ,
இப்ப எப்படி உன்னால சிரிச்சின் இருக்க முடியிறது? கதையில இப்படி சில ஜென்மங்கள் இருக்குமான்னு நினைச்சு விக்கி விக்கி அழுவேன். நிஜத்தை நேர்ல சந்திக்கும் போது அழத் தோணல. இதானா உலகம்னு நினைச்சு சிரிப்பு தான் வருது. சரி சரி வா போலாம். அம்மா அம்மா ஷாட்டுக்கா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வா சரியான பனிஷ்மெண்ட். அக்கா நீங்க எங்க இருக்கீங்களா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நம்ம கதை மாதிரி. என்ன ரெண்டு பொண்டாட்டி கதையா? ஆமா. என்ன ஆமாங்கா, நம்ம வீட்டு கதையா அது? ஒரே சக்காலத்தை சண்டை. உங்க மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டிங்களா அவங்க? இனி அவளை அக்கா அக்கான்னு கூப்பிடுறதோ இவனை தங்கச்சின்னு கூப்பிடுறதோ எந்த சினிமாலையும் வராது. ஊர்க்கண்ணே படுற மாதிரி சொந்த அக்கா தங்கச்சி கூட கேட்டாங்க. ரஞ்சனி மகாலட்சுமி நிழல வந்தது எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. இது எல்லாமே நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். என்ன காக்கா வீட்டுக்குள்ளே வருது? அக்கா நான் ட்ரெயின்ல விழுந்து உயிர் விட பார்த்தேனே, அது பாபாவை பார்க்கறதுக்கும் அவரோட வாழறதுக்கும் தானே இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இல்லக்கா, உன்னை பார்க்கறதுக்கும் உன் ஆதரவுல வாழறதுக்கும் தானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தாளிக்க ஆரம்பிக்கலையா? ஏன் கழுவி சும்மா என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? தாளிச்சிட்டியா தாளிச்சிட்டியான்னு எப்ப தாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாய முட்டிட்டு சும்மா இரு. என்னடி இவ்வளவு நேரம் கதையை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பாங்கிற? தாளிச்சிடு, செமத்தியா தாளிச்சிடு. அக்கா இனிமே பாவோட நான் சினிமா எல்லாம் பார்க்க போக மாட்டேன். ஏ லலிதா, படம் பார்க்கும்போது ஏதாவது திட்டாரா? ஆஹா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இனிமே எங்க போனாலும் நீங்களும் நானும் பாவோட சேர்ந்துதான் போறோம். உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, இப்படி ஒரு சக்காலத்தி வைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி ரஞ்சனி முட்டா பயமாவல, தாளிக்கிறத விட்டு அங்க நேடி கொஞ்சற. நடந்த கதையெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேனே, மறந்துட்டியா? என்ன கதை? அதான் சொல்லுவானே என் வாய வலிப்பானே, அப்ப நீ தாளிக்க போறது இல்ல. என்ன சொல்றாங்க அவங்க? நீ என்கிட்ட சொன்னியே அந்த கதைய. எது? பத்து வருஷமா நான் பாவோட வாழ்ந்த கதையா? அதே கதையதான். அதை யாரோ வந்து கேள்விக்கிட்ட வத்தி வச்சிருக்காங்க, கேள்வி வந்து என்கிட்ட வத்தி வச்சிருச்சு. இப்ப என்ன, நம்ம ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்குதான் அப்போதுல இருந்து தாளிக்கலையா தாளிக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கு. கிழவி ஆசிய ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் தீர்த்து வச்சிருவோமே. தீர்த்து வைப்போமே.